அனைவருக்கும் வணக்கம். இதுதான் கபசுர குடிநீர் சுவரணம் அப்படிங்கிறது. இதுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து பொடி இருக்குது. இந்த பொடியில் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதை வந்து மூணு டம்ளர், சின்ன டம்ளராக இருக்கக்கூடிய மூணு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இப்படி சுண்ட காய வைக்கணும். மூணு டம்ளர் தண்ணியாக வந்து பத்தில் ஒரு பகுதியாக, அதான் 300 மில்லி லிட்டர் தண்ணீர், ஒரு 30 மில்லி லிட்டர் மாற அந்த அளவுக்கு வந்து இது வந்து சுண்டை காய்ச்சணும். சுண்டை காய்ச்சி இதை வந்து வடிகட்டி தேனில் வேணாலும் குடிக்கலாம், அப்படியே வேணாலும் நாம் வந்து குடிச்சுக்கலாம். இதை தன்னைக்கு தமிழக அரசு வந்து அமல்படுத்தி இருக்குது. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது அப்படிங்கிறாங்க. இதில் ஒரு 15 விதமான மூலிகைகள் இருக்குது. அது என்னென்ன மூலிகை அப்படின்னு சொல்லி இதுக்கு அங்கே போட்டிருக்கிறது வந்து இது மாதிரி போட்டிருக்காங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. பட் இந்த இன்க்ரீடியன்ஸ்க்கெல்லாம் தமிழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி இருக்குது, இஞ்சி இருக்குது, அப்புறம் வந்து திப்பிலி போட்டிருக்காங்க, அப்புறம் லவங்கம் இருக்குது, காஞ்சூரி அப்படிங்கிற ஒரு மூலிகை, அக்கரக்காரம் அப்படிங்கிற ஒரு மூலிகை, நீர்முள்ளி, கடுக்காய், ஆடாதோடை, கற்பூரவள்ளி, கோஸ்தம், சீந்தில், தடுதாரை, நிலவேம்பு, வத்தா திருப்பி அல்லது பொன்முசுட்டை, அப்புறம் வந்து கோரை, கோரைக்கிழங்கு. இந்த 15 விதமான மூலிகையில் இதில் வந்து சேர்த்துருக்காங்க. இந்த 15 விதமான மூலிகைகள் என்னன்னு சொன்னால், இருமல், சளி மற்றும் காய்ச்சலை போக்கக்கூடிய அதனுடைய தன்மை அந்த 15 மூலிகைகள் இருக்குது. அதன் காரணமாக தான் இது வந்து இதுக்கு வந்து கபசுரம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. கபம்னா வந்து சளி கட்டுதல், சுரம்னா காய்ச்சல், அப்போ கபசுர குடிநீர் என்று பெயரை வைத்து இதை இப்போ வந்து நம்மளுடைய இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வந்து வளர்ப்பதற்கு இதை வந்து குடிக்க சொல்கிறாங்க. இதை வந்து இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆகுது, இப்படி 300 மில்லி லிட்டர் தண்ணி வந்து சொல்கிறக்கு. அதுக்கப்புறம் வடிகட்டி நாம் வந்து குடிச்சுக்கலாம். நேற்றுக்கு நான் குடித்தேன், இன்றைக்கும் வந்து குடிக்க போகிறதான் காய்ச்சிட்டு இருக்கிறேன். நன்றி.